ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் சாருடைய அடுத்தடுத்த படத்துக்கான அப்டேட் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தளபதி விஜய் சார் இப்போ மாஸ்டர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சு அந்த படம் ரிலீஸுக்காக ரெடியாக இருக்குது. அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா தளபதி 16:5 அந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் தான் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது அஃபீஷியலாக அறிவிக்கல, பட் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச செய்தி தான். அதுக்கப்புறமா விஜய் சார் யார் யாரோட படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக வெற்றிமாறன் அவரோட இயக்கத்தில் தளபதி விஜய் ஒரு படம் நடிக்க போகிறாரு. அந்த ஒரு படத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றிமாறனுக்கு ரெண்டு படம் இருக்குது. அந்த ஒரு ரெண்டு படத்தை முடிக்கிறதுக்கும் தளபதி விஜய் சார் ஏஆர் முருகதாஸ் அவரோட இயக்கத்தில் ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த ஒரு படத்தை முடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தளபதி 16:6 இந்த படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுக்கான அஃபீஷியல் அப்டேட்டை நெக்ஸ்ட் இயர் தான் வெளியிடுவாங்க. ஏன்னா தளபதி விஜய் சார் ஒரு படம் முடித்ததுக்கு அப்புறமா தான் இன்னொரு படத்தோட அப்டேட்டையே வெளியிடுவார். அதனால் சூர்யா சார் மற்றும் சூரி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வெற்றிமாறன் சார் இப்போ ஒரு படத்தை வச்சு இயக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்துக்கான அஃபீஷியல் அப்டேட் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் மகிழ் திருமேனி. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தடம் அப்படிங்கிற ஒரு படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர். அதனால் விஜய் சாருக்கும் இந்த ஒரு படம் பிடிச்சி போனதுனால மகிழ் திருமேனி அவரை கூப்பிட்டு ஒரு கதையை கேட்டிருக்காரு. அந்த கதையும் விஜய் சாருக்கு ரொம்பவே பிடிச்சி போய் விஜய் சாரும் ஓகே சொல்லிட்டாரு. பட் அடுத்தடுத்ததாக ஏர் முருகதாஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டதுனால இந்த ஒரு படத்தை கொஞ்சம் ஹோல்டில் போட்டு வச்சுருக்காங்க. வெற்றிமாறன் மற்றும் ஏர் முருகதாஸ் இவங்க ரெண்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படம் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த படத்தோட கதையும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக விஜய் சார் ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. அந்த ஒரு படத்தோட இயக்குனர் பாண்டிராஜ். ஏற்கனவே பாண்டிராஜ் கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை இந்த மாதிரி நிறைய வெற்றி படத்தை கொடுத்ததுனால விஜய் சாருக்கும் அடுத்து இவர் ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த ஒரு படமும் ஃபுல்லாக வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படம் தளபதி 16:7 இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படம் தான் விஜய் சார் அடுத்ததாக பண்ணலாம் அப்படி இருந்தார். பட் ஏஆர் முருகதாஸ் தான் நடுவில்ந்து கட்டையை போட்டார். பட் அவருடைய படமும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா கத்தி துப்பாக்கி இப்போ கடைசியாக சர்க்கார் எல்லாமே ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாண்டியராஜ் இயக்கத்தில் ஒரு படம் நடிப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரிஞ்சது தான். அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரோட சுற்றி இன்னும் நிறைய ரூமர்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, விஜய் சார்கிட்ட அருண்ராஜா, காமராஜ் மற்றும் வினோத் இவங்கெல்லாம் கதை சொல்லியிருக்காங்களாம். ஆனால் இவங்களுக்கு கரெக்டான டைம் வந்தோடனே சேருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அதை ஒரு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜ் இவங்க கூட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த படம் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கான காரணம் இப்போ கமல் சாரை வச்சு ஒரு படம் இயக்க போகிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா 2D என்டர்டெயின்மெண்ட் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிமா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் சூர்யாவா அல்லது கார்த்தியா அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை. அந்த ஒரு கதையை பொறுத்து தான் அவங்க அந்த ஹீரோவை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேணால் தளபதி விஜய் சாரை வச்சு இன்னொரு படம் லோகேஷ் இயக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவலும் இப்போ வெளிவந்திருக்கு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தளபதி விஜயை பற்றினா நிறைய அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற அனைத்து வீடியோஸும் உங்களடியாக வந்துக்கிட்டே இருக்கும்.